ஒரு மனிதனுக்கு கட்டவிரல் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு கனவுன்றது ரொம்ப அவசியம். கனவு இல்லாத மனிதன் வெற்றி உடம்புக்கு சமம். எல்லாருக்குமே கண்டிப்பாக கனவு இருக்கணும், அது லட்சிய கனவாக இருக்கணும். இப்போ வந்து சில பேர்கிட்ட நம்ம கேட்டால் நான் டாக்டர் ஆகணும்பாங்க, ஆனால் அடுத்த வருஷமே நம்ம கேட்டால் நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்பாங்க. அது வந்து கனவு இல்லை, அது வந்து வெறும் ஆசை தான். கனவுன்றது மாறாத ஒன்று. நம்ம சிறு வயதிலே நம்ம என்னவாகணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா நம்ம அந்த கனவை அடையிற வர நம்ம வந்து அதுக்காக போராடணும். ஆனால் நம்ம வந்து கனவு மட்டும் கண்டால் போகாது, அது கூட நம்ம வந்து எப்படி அந்த கனவை நிறைவாக்கணும் அப்படின்ற வழிமுறைகளும் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாங்க, கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், உங்கள் கனவு மேம்படும் வரை கனவு காணுங்கள் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கனவு கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐயா வந்து சொல்லியிருக்காங்க எல்லோருக்குமே கண்டிப்பாக கனவு இருக்கணும் அப்படின்னு. ஒரு நாள் ஐயா வந்து ஒரு பள்ளிக்கு சென்றப்ப நிறைய மாணவர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க எல்லா மாணவர்களும் அவங்களோட கனவுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஜெட் வேகத்தில் ஒரு கேள்வி வந்து நம்ம ஐயப்பன் அவர்களை நோக்கி பாயுது. யார் கேட்குறாங்கன்னா ராக்கெட் அஞ்சலி தான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து விஞ்ஞானி ஆனீங்கல்ல, அந்த கதையை கொஞ்சம் எங்களுக்கு சொல்வீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஐயாவும் சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கதையை தொடங்கும் போச்சுல எல்லாரும் உற்சாகமாக கை தட்டினாங்க. அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறப்புள்ள இன்னும் லோகேஷ் வந்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் வந்து விஞ்ஞானி ஆனீங்கல்ல, அது வந்து எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, அது இங்கிலீஷ் மீடியமா சென்னையிலையான்னு கேட்டாங்க. உடனே அவங்களும் சரி இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஐயா வந்து எங்கே இருந்தாங்கன்னா பட்டிவீரம்பட்டி அப்படின்னு ஒரு கிராமத்தில் தான் இருந்தாங்க. அது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் அடிவாரத்தில் மருதா நதி அப்படின்னு ஒரு நதி பக்கத்தில் தான் இருக்குது. அது வந்து ஒரு ஊரில் முடிவில் வந்து பட்டின்னு முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் வந்து கிராமமாக. ஆனால் நம்ம ஐயாவோட ஊரில் ஆரம்பத்துலேயும் பட்டி முடிவுலையும் பட்டி, அதனால அவங்க ஊர் ஒரு குக்கிராமம்னே சொல்லலாம். இப்போ வந்து ஐயா வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் பள்ளிக்கூடம் பேர் வந்து நாசு வி, அதாவது நாடார்கள் சுதந்திர விசாலட்சி வித்யாசாலா அப்படின்னு ஒரு ஸ்கூல் தான். அவங்க ஸ்கூலு ஃபுல்லாக தமிழ் பள்ளி கல்வி ஸ்கூல் தான். அது வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு முழு கல்வி. அவங்க வந்து சொல்கிறாங்க எங்கள் ஸ்கூலுக்குன்னே தனி ஒழுக்கம் இருக்குது, என்னென்னா கட்டுப்பாடான ஒழுக்கம், அதுக்கப்புறம் கனிவான ஆசிரியர்கள், பணிவாக நடத்தும் மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஐயா சொல்கிறாங்க எல்லா மாணவர்களும் நீங்கள் வந்து கனவு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து 10ஆம் வகுப்பு வர நன்றாக படிச்சுட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் பொருளாதார பிரச்சனையினால அவங்க வந்து பல்கலைக்கழகத்துக்கு போனாங்களாம். ராஜபாளையத்தில் இருக்கிற பிஎஸ்சி அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தாங்களாம். சேர்ந்து மாநிலத்திலே முதல் மாணவனாக வந்து தங்கப்பதக்கமும் வென்றாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து சென்னையில் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகத்தில் தான் படித்தாங்களாம். அங்கேயும் படித்து 2 தங்கப்பதக்கமும் 4 விருதுகளும் பெற்றாங்களாம். அதுக்கப்புறமும் அவங்க வந்து கனவை பின்தொடரணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேற்கொண்ட படிப்புகள்லாம் படித்து நிறைய விருதுகள் தங்கப்பதக்கங்கள் எல்லாத்தையுமே வாங்கி அதுக்கப்புறம் அவங்க வந்து முதல் பணி அதுக்கப்புறம் தான் 1990 அவங்களுக்கு வந்து விஞ்ஞானிகளின் உதவியாளன், அதாவது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சிதான். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து முதல் பணி எங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் சண்டிகரில் தான் முதல் பணியாக. நம்ம குசி ஐயப்பன் அவர்களுக்கு ஹிந்தியும் தெரியாதான், சமைக்கையும் தெரியாதான், இங்கிலீஷும் ஒழுங்காக வராதான். அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாத்தையும் 2 மாதத்தில் கற்றுக்கொண்டாங்களாம். அதுக்கப்புறமும் அவங்களோட பணியை தொடர்றதுக்காக சென்னைக்கு வந்தாங்கன்னா அந்த பஞ்சாபில் வந்து 5 வருடம் பணியாற்றி அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தாங்கன்னா சென்னைக்கு வந்தும் அவங்க கனவே இல்லாமல் அதுக்கப்புறம் திருப்பி நல்லா படித்து கோல்டு மெடல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ வந்து ஜிஎஸ் அப்படின்னு ஒரு டாக்டர் ஜிஎஸ் ஐயப்பன் அப்படின்னு ஒரு பதவியை பெற்றாங்களாம். அவங்க கனவையும் அடைந்தாங்களாம். அதுக்கப்புறம் எல்லா மாணவர்களும் உற்சாகமாகி கை தட்டி சூப்பர் ஐயா அப்படின்னு சொல்லி எல்லாரும் உற்சாகமாக இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வகுப்பறையில் நடந்த கதையை ஒன்று சொன்னாங்களாம். ஒரு நாள் எல்லாரும் பாடம் கவனிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஆசிரியரே கிருஷ்ணமூர்த்தி ஆசிரியர் தான். அவங்க கண்ணுக்கு கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து ஒரு விஞ்ஞானியாகவே தெரியுறாங்க. ஏன்னா விஞ்ஞானியாகவே தெரியுறாங்க, ஏன்னா அவங்க வந்து மாணவர்கள்ட்ட அணுகுமுறை அப்படி. அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம ஐயா அதுக்கப்புறம் மற்ற மாணவர்கள் எல்லாரும் பாடம்
சில மாணவர்கள் வந்து குறும்புக்கார மாணவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து எப்படியா கிளாஸ் விட்டு வெளியே போனோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பிளானும் பண்ணிட்டாங்கண்ணா. என்ன பிளான்னா சார் அப்படின்னு சொல்லி கை வலது கையை தூக்கி சுண்டரலி காட்டி எங்களுக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொன்னாங்கண்ணா. உடனே எல்லா மாணவர்களும் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. சார் போர்டில் எழுதிக்கிட்டே திரும்பி பார்க்காம போயிட்டாங்கண்ணா. உடனே கொஞ்ச நேரம் கழித்து சார் திரும்பி பார்த்தாங்கன்னா எங்கட பாதி மாணவர்களை காணோம் அப்படின்னு கேட்டாங்கண்ணா. உடனே எல்லா மாணவர்களும் சொன்னாங்க நீங்கள் தானே சார் போகப்போ நீங்கள் அதனால் போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. உடனே சாருக்கும் ஒரு மாதிரி கோபம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க மனசில் நினச்சிக்கிட்டாங்க இவங்களை அடிக்கவும் கூடாது அதே சமயத்தில் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள திருத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு வாரம் அப்படியே கடந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் சார் வந்து வகுப்புக்குள்ளே வர முச்சில் ஒரு பெட்டியை கையில் தூக்கிட்டு வந்தாங்க. அது என்ன பெட்டின்னா ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் என்ன பெட்டியாக இருக்கும் எதுக்கு கிளாஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க முச்சில் ஒரு பையன் திருப்பி அவன் சேட்டையை ஆரம்பித்தாங்கண்ணா. சார் சார்னு கூப்பிட்டாங்கன்னா உடனே சார் வந்து மனசில் நினச்சிட்டு கேளுடா கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு வா வா அப்படின்னாங்கண்ணா. உடனே எல்லா மாணவர்களுக்கும் ஆச்சரியம் என்ன சொன்னாங்க எல்லா மாணவர்களுக்கும் ஆச்சரியம் என்னென்னா எப்போதும் சார் போகப்போன்னு தானே சொல்லுவாங்க இப்போ மட்டும் ஏன் வான்றாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறம் சார் கூப்பிட்டோன்னே அந்த பையன் போய் டேபிள் பக்கத்தில் போய் நின்னானா. டேபிள் பக்கத்தில் நின்னோடனே அந்த சார் சொன்னாங்கன்னா நீ வந்து இவ்வளோ நாளாக என்னை ஏமாத்திட்டு இருந்தியா இல்லைன்னா உண்மையை சொன்னியா இப்போ கூடிய சீக்கிரத்தில் தெரிய போகுது நான் இப்போ இந்த மிஷினை வச்சு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மிஷினை வெளியேறுத்தாங்கண்ணா. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் என்னடா இது யூ ஷேப்பில் ஒரு கிளாஸ் டியூப் இருக்குது அதுக்குள்ள ஏதோ லிக்யூட் ஃபில் பண்ணியிருக்கு அதுலேருந்து ஒரு ரப்பர் பல்ப் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உடனே சார் வந்து இதை இந்த பல்பை வந்து உன்னோட அடி வயிற்றில் வைக்க போகிறேன் அப்படி வச்சேன்னா நீ வந்து பொய் சொல்கிறேன் உண்மை சொல்கிறேன்னு கண்டுபிடிச்சிருந்த மிஷின் அப்படின்னு சொன்னாங்கண்ணா. உடனே அப்படி சொல்லிக்கிட்டே வச்சாங்கண்ணா. வச்சோன்னே அந்த திரவம் வந்து டக்குனு மேலே போயிடுச்சு. உடனே அந்த சார் சொன்னாங்கன்னா நீ வந்து இவ்வளோ நாளாக பொய் தான் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்டினாங்களாம். உடனே அந்த மாணவன்லாம் அமைதியாக ஆகிட்டாங்கண்ணா. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆயிடுச்சா சாருக்கு அந்த கிளாஸில் ஃபுல்லாக கண்ட்ரோல் வந்துருச்சான். அந்த கண்ட்ரோல் வந்தோன்னா சாருக்கும் நல்ல மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் எல்லாரும் பாடத்தையும் நல்லா கவனிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் வகுப்பு போக போக ஆசிரியர்கள்லாம் நம்ம ஐயப்பன் அவர்கள்ட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து எப்படி விஞ்ஞானியாக உனக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டாங்கண்ணா. உடனே எல்லா அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கண்ணா. உடனே அவங்க சொந்தக்காரங்க கூட கேள்வி பண்ணாங்கண்ணா நீலாம் விஞ்ஞானியாங்கன்னா இந்த நாடு தாங்குமா அப்படின்னு. உடனே நம்ம ஐயப்பன் அவர்கள் சொன்னாங்க நான் ஆகலன்னா வேற யார் இந்த நாட்டுக்கு விஞ்ஞானியாவா அப்படின்னு சொன்னாங்கண்ணா. நன்றாக படித்து இன்றைக்கி வந்து அவங்க கனவையே அடைஞ்சிட்டாங்க. டாக்டர் ஜிஎஸ் ஐயப்பன் அப்படின்னு ஒரு பதவியை வாங்கிட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு கனவு காணணும் அதே சமயத்தில் லட்சிய கனவாக இருக்கணும். அந்த கனவு கண்ணை மட்டும் போனாவது அதற்கான முயற்சியும் நம்ம எடுக்கணும். நன்றி.